ஹாய் எவ்ரிவன், நான் உமா வெங்கடேஷ். வெல்கம் டு ஜாலி ஃபுட்ஸ். பொதுவாக முட்டை அப்படின்னா நிறைய பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷஸ். ஏன்னா முட்டை நிறைய நீங்கள் ரெசிபி செஞ்சு பார்த்துருப்பீங்க. நான் வந்து ஹைதராபாத் ஸ்டைலில் முட்டை குருமா செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம முட்டை குருமா செய்யறதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா வறுத்து அரைக்க போகிறேன். அந்த மசாலா தான் அதை ஹைலைட். யூஸ்வலாக முட்டை குருமாக்கு நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவீங்க. இல்லை தேங்காயே இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு ரொம்ப சிம்பிளாக ஒரு குருமா செய்ய போகிறோம். அதுக்காக ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாயில் ஒரு டீஸ்பூன் குக்கிங் ஆயில், நார்மலாக நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற குக்கிங் ஆயிலே ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இதில் நான் எண்ணெய் வறுக்க போகிறேன் அப்படின்னா 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை. நீங்கள் வீட்டில் சட்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவீங்க இல்லையா, நிலக்கடலை, அது 2 டேபிள் ஸ்பூன். 1 டீஸ்பூன் எள்ளு, வெள்ளை எள்ளு, அதாவது இந்த புளியோதர பொடிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் வெள்ளை எள்ளு. 1 டீஸ்பூன் கசகசா, இது 3 போட்டு நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். நல்லா கொஞ்சம் கோல்டன் பிரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்தெடுக்கணும். ஏன்னா இந்த பச்சை பாசம் இருக்கணும், எள்ளு வந்து நல்லா பொறிஞ்சு வரணும். சிம்மில் வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இப்போ வேர்க்கடலை நல்லா வறுப்பட்டுருச்சு, எள்ளுவும் நல்லா பொறிஞ்சு வந்துருச்சு. இப்போ எடுத்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் பெரிய வெங்காயம் ஒரு 4 பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இதை அதில் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் வந்து நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா டார்க் ப்ரௌனாக வதக்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம வறுத்து வச்சுருந்த வேர்க்கடை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ முட்டை குருமா பண்ணுறக்கு மசாலா வந்து அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஆற வச்சு நான் நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன் தண்ணி விட்டு. இப்போ முட்டையை வந்து எண்ணெயில் ஜஸ்ட் ஒரு வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலு. இப்போ இது கூட மசாலா பொடி போட போகிறோம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் வரமிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், இல்லை கொஞ்சம் பாதி உப்பு போட்டால் போதும். ஏன்னா நம்ம கிரேவியில் திருப்பி உப்பு சேர்த்துக்குவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு முட்டையை வந்து நான் வந்து வேக வச்சு தோல் உடிச்சு இந்த ஓடு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கீரல் போட்டிருக்கேன். அந்த மசாலா வந்து உள்ளே இறங்குறதுக்காக ஜஸ்ட் இதை போட்டு 2 செகண்ட் கலக்கி விடுங்க. அந்த மசாலா பொடி வந்து முட்டைக்குள்ளே கோட்டாக இருக்காத இது நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணால் எல்லா மசாலும் நல்லா உள்ளே போகும், நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. இப்போ இது நல்லா கோட்டை அடித்து நம்ம எடுத்து ஒரு பவுலட் மாற்றிக்கலாம். இப்போ குருமா தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் நான் நார்மல் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகிடுச்சு. இப்போ தாளிக்கிறது பார்த்திங்கன்னா 1 பிரியாணி இலை, அன்னாச்சி மொக்கு, அந்த பிரியாணிக்கு போடுறது கிராம்பு, 1 ஏலக்காய், இது வந்து கல்பாசி, இது எல்லாத்தையும் வந்து எண்ணெயில் சேர்த்துறேன். இது நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுக்கிற மசாலா சேர்த்த போகிறோம். நம்ம வேர்க்கடலை வறுத்து அரைச்சலையும் அந்த மசாலா. இது நல்லா வதக்குங்க. இது கூடவே நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், காரத்துக்கு வந்து நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏது தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், இதை அதில் சேர்த்துக்கோங்க. போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த பச்சை வாசனை போட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம உப்பு வந்து 1/2 உப்பு இந்த முட்டையில் வதக்கும் போது போட்டிருந்தோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா வந்து பாதி குக் ஆகிடுச்சு. இப்போ வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நான் சேர்த்துறேன். இப்போ இது கூடவே வந்து 2 ஆப்பிள் தக்காளியை பச்சையாகவே மிக்சியில் தண்ணி ஊற்றி அரைச்சி நல்லா கெட்டியாக எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் சேர்த்துறேன். இந்த கிரேவிக்கு வந்து தக்காளி அரைச்சி ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி போட்டுட்டு 1 கொதி வந்துருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ் கர்டு சேர்த்துறேன். இந்த கர்டு சேர்த்து நல்லா க்ரீமியாக இருக்கும். கர்டு வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு ரொம்ப புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கொதி வறுத்து இப்போவே நம்ம வந்து வறுத்தெடுத்து வச்சு முட்டையை சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடல எள்ளோட மனம் வந்து சூப்பராக இருக்குது. இது ஃப்ளேவரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுனால டேஸ்ட் இருக்கும். நீங்கள் நார்மலாக சாப்பிட்ற குருமா மாதிரி இருக்காது, என்டையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். குழம்பு நல்லா கெட்டியாகிடுச்சு. இந்த இறக்குற ஸ்டேஜில் வந்து 1 பச்சை மிளகாயை நான் பொடி நறுக்கியிருக்கேன். இதில் சேர்த்துறேன். பச்சை மிளகாய் போட்டால் நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் முட்டை குழம்புக்கு.
ஒரு கைப்பிடி அளவு மல்லியெல்லாம் சேர்த்துறேன். நீங்கள் புதினா இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, சூப்பராக இருக்கும் ஃப்ளேவரு. நான் வந்து மல்லியெல்லாம் மட்டும் சேர்த்துறேன். இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இப்போ ரொம்ப சூப்பரான ஹைதராபாத் ஸ்டைல் முட்டைக்கறி ரெடி ஆயிடுச்சு. முட்டை குருமா இது வந்து டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. இந்த வேர்க்கடலை, நம்ம போட்ட எள்ளு, அதெல்லாம் வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்குது, டேஸ்ட்டு ரொம்ப சுவையாக இருக்குது. வீட்டெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம தேங்காய் அரைச்சி மசாலா போட்டு நீங்கள் செஞ்ச குருமா விட இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. வீட்டில் குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.